இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 12-15 முடிய. உடனே தூய ஆவியால் அவர் பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். தவ காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாய் நாம் நுழைகின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலை நிலத்தில் 40 நாள் நோன்பு இருந்து தந்தை கடவுளோடு ஒன்றித்து அவருடைய திருவுளத்தை தெரிந்து புரிந்து கொண்டு பணி செய்ய தன்னை தயாரித்ததை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இறைமகனாக இருக்கின்ற பொழுதும் கூட 40 நாள் தன்னை தனிமைப்படுத்தி நோன்பு இருந்து தந்தை கடவுளோடு உரையாடி ஜெபித்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கினார். நாமும் இந்த தவக்காலத்தில் இந்த 40 நாட்கள் ஆண்டு முழுவதும் நாம் எப்படி வாழ வேண்டும், கடந்த ஆண்டு முழுவதும் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று சொல்லி நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 40 நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு மனமாற்றத்தின் காலம், அருளின் ஆசீர்வாதத்தின் காலம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஏதாவது ஒரு நிலையிலாவது இந்த 40 நாட்களிலே நாம் மாற்றம் அடைய வேண்டும். குறிப்பாக பாவத்திலிருந்து, பாவம் என்று சொன்னால் அது கோபமாக இருக்கலாம், பிறரை குறை பேசக்கூடியதாக இருக்கலாம், அல்லது சுயநலமாக வாழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம், பேராசை கொண்டிருப்பதாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கம், ஒரு தீய எண்ணம், இதிலிருந்து நாம் நிச்சயமாக இந்த 40 நாள் நாம் விடுதலை பெற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் நமக்கு ஒரு நல்ல வேலையை, நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தவக்காலத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த வேலை இல்லாமல், ஒரு நிரந்தர ஊதியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்கிறோமோ இல்லையோ, அன்பிற்குரியவர்களே, அதை நினைத்து பார்த்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேலையை நாம் சரியாக செய்ய வேண்டும், உண்மையாக உழைக்க வேண்டும். ஊதியத்திற்கு ஏற்ப நாம் உழைக்கின்ற பொழுது அது ஒரு சிறந்த ஒருத்தலாக இருக்கும், அது ஒரு சிறந்த நோன்பாக இருக்கும். இன்னும் சிறப்பாக அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம் வாழ்விலே நமக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நபர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், நம்மோடு இருந்தவர்கள் இறந்து போயிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் இந்த தவக்காலத்தில் சிறப்பாக நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த வாழ்க்கை, இந்த மனிதர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன? நிரந்தரமற்ற இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில நாம் ஏன் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறோம், சம்பாதித்து கொண்டே இருக்கிறோம்? உறவினர்களுக்கு கூட கொடுத்து உதவுவதற்கு மனமில்லை என்று சொன்னால், நம் மனதில் இடமில்லை என்று சொன்னால், இந்த தவக்காலம் ஒரு அர்த்தமற்ற தவக்காலமாய் போய்விடும். இந்த 40 நாட்கள் அர்த்தமற்ற 40 நாட்களாய் போய்விடும். எனவே இது ஒரு புதிய பிறப்பின் காலமாக நமக்கு அமைய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த 40 நாட்கள் தன்னையே அந்த 3 ஆண்டு பணி வாழ்விற்காக தயாரித்தாரோ, எப்படி தந்தை கடவுளோடு ஜெபித்து உரையாடி
எப்படி பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை தயார் செய்து கொண்டாரோ, உரையாடி தெரிந்து கொண்டாரோ, அதுபோல நாமும் அறிவு தெளிவு பெற்றவர்களாய் இந்த 40 நாட்களிலே ஒரு மனமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் நற்செய்தியாக அறிவிக்கின்றார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். என் அன்பிற்குரியவர்களே, மனமாற்றம்தான் அடிப்படை தேவை. உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். பாவத்திலிருந்து, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். நற்செய்தியை நம்புங்கள். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தவ காலத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் அழைப்பு இதுதான். அடிப்படையான தேவையான அழைப்பும் இதுதான். மனம் மாறுங்கள். மாற்றத்திற்கு உங்களை உட்படுத்துங்கள். மாற்ற முடியாதது என்று இல்லை, நிச்சயமாக உங்களால் முடியும். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பார், வலிமையை கொடுப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 40 நாட்களும் நாம் உண்மையிலேயே நோன்பு இருந்து, உண்மையாக ஜெபித்து, உண்மையாக உதவி செய்து வாழ்கிறோம் என்று சொன்னால் வான தூதர் வந்து நமக்கு பணிவிடை செய்வார்கள். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வான தூதரை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அன்பிற்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வான தூதர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று சொல்லியும் தருவார். நம்முடைய பயணத்தில் உடனும் வருவார். அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுப்பதில்லை. என் அன்பிற்குரியவர்களே, நாம் எவ்வளவு மேலானவர்கள் பாருங்கள். நாம் ஒவ்வொருவருமே ஒரு வான தூதரை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஒரு வான தூதரை நமக்கு கொடுத்திருக்கிறார். துணையாளர் தூய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய தாய் மரியாளை இதோ உன் தாய் என்று சொல்லி தாய் என்றும் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் மனமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்துவோம். இயேசுவை இந்த 40 நாட்களிலே அதிகமாய் அறிந்து கொண்டு சிக்கன பற்றி கொள்ளுவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த தவ காலத்தை, இந்த 40 நாட்களை எங்களுக்கு கொடையாக கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும், எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று தூய்மையான வாழ்வும் வாழ எங்களுக்கு அருளை தாரும். தூய ஆவியானவரை, உம்முடைய தாய் மரியாளை, வான தூதரை எங்களுக்கு கொடையாக கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் ஒருபொழுதும் தனித்து விடப்படவில்லை. நீர் எங்களுக்கு இவ்வளவு அருமையான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே நாங்கள் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படியாய் எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இதோ நோயாளர்களை எல்லாம் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக நீர் குணப்படுத்துவீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உமை நம்பி வந்த நோயாளர்களை நீர் தொட்டு குணப்படுத்தியது போல இந்த நாளில் அவர்களை குணப்படுத்தும். இதோ குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. கண்ணீரோடும் வேதனையோடும் வெளியில் சொல்ல முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. இன்றே இப்பொழுதே அந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். நீர் பிரசன்னமாய் வீடுகளில் தங்கியிருந்தவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருமண வாழ்வை ஆசீர்வதியும். இதோ ஒவ்வொருடைய உழைப்பையும் ஆசீர்வதித்து பொருளாதார நலன்களை தாரும். படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் ஞானத்தையும் வெற்றியையும் தாரும் ஆண்டவரே. வேலை வாய்ப்புகளை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் கொடுத்த வேலை வாய்ப்பிற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே அந்த உழைப்பிற்கு, அந்த ஊதியத்திற்கு உண்மையுள்ளவர்களாய் உழைக்கும்படியான அருளை ஆசீர்வாதத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீரே வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகி அதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.